இருளகற்று வந்த பேருளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமா. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உயிர் நீத்த மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சிதான் வெல்லும். இதை ஒரு வழக்கமான மரபாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அதை அதிமுக ஆட்சியிலும் அது நடந்திருக்கிறது. இப்போது திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார்கள். நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது. நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள். வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன விடுதலை என்கிற ஈடு இணையற்ற லட்சியத்தை சுமந்து நிற்கிற தமிழ்தாயின் பிள்ளைகள். ஒரு நீண்ட பெரிய தவம் இது. அந்த தவம் கலையாமல் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம். காரணம், எங்களுக்கு கற்பித்த தலைவன் அப்படி. இந்த இடைத்தேர்தலை ஒரு இடைத்தேர்தலாக கருதாமல் தமிழ் தேசியத்தின் கடை தேர்தலாக, அது கடையேறுவதற்காக, தேர்தலை என் தேசிய மக்களின் ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, ஒரு மாறுதலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தலில் மூன்று போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று எங்க ஐயாவுடைய தலைமையிலான பாமக, அடுத்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுவது திமுகவை எதிர்த்துத்தான். போட்டி திமுகவா நாம் தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா? தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா? இதுதான் இங்க நடக்கிற போட்டி சண்டை. இங்கே பேசியனுடைய தம்பிமார்கள் குறிப்பிட்டார்கள், ஏன் என் தங்கை அபிநயாவுக்கு திரும்ப 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 வாய்ப்பு? நான் பலமுறை பேசிவிட்டேன், நான் ஒரு பொறுக்கு விதை மரபினன். நான் இல்லை, நம் இனம். என்னால் திரும்ப திரும்ப கற்பிக்க வேண்டியிருக்கிறது. பைபிளை படித்தார்கள், பகவத்கீதையை படித்தார்கள், குரானை படித்தார்கள். ஆனால் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாசகத்தில் என்ன சொன்னார் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே என்ன சொன்னார் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் மறந்து விடுவார்கள்? பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் நாமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. புடலங்காய் பந்தலிலே எந்த காய் நீளமாக இருக்கிறதோ அதைத்தான் விதைக்கி விடுவார்கள் தமிழர்கள். முருங்கை மரத்திலே எந்த காய் நன்றாக காய்த்திருக்கிறதோ அதைத்தான் விதைக்கி ஒதுக்குவார்கள். அதுபோலதான் தக்காளியிலும் கத்தரியிலும். ஏன்? பொறுக்கு விதை மரபினர். எது சிறப்போ அதைத்தான் விதைக்கி வைப்பார்கள். கிடாயும் கிடாயும் மோதவிட்டார்கள். பொழுதுபோக்கு அல்ல என் உடன் பிறந்தவர்களே. சேவலை சண்டையிட வைத்தார்கள். அது விளையாட்டல்ல, பொழுதுபோக்கல்ல.
காலை அடக்கினார்கள். எந்த காலை அடங்குதோ தோற்றதோ அதை வித்து விடுவார்கள். எந்த காலை அடக்க முடியவில்லையோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார்கள். எந்த கிடாய் வெல்லுதோ அதை இனப்பெருக்கத்திற்கு, எந்த கிடாய் தோற்றதோ அது கறியாகும். எந்த சேவல் வென்றதோ அது இனப்பெருக்கத்திற்கு, எந்த சேவல் தோற்றதோ அது சட்டியிலே அடுத்த நொடி கொதிக்கும். ஏன்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையிலே வந்தவன் தமிழர். அதனாலே தான் கட்சிக்குள்ளே கட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை தேடாமல் அங்கிருந்து ஜெனிஃபரை கொண்டு வர, அங்கிருந்து காளியம்மாள், எங்கிருந்து அபிநயா, அயர்லாந்து நாட்டில இருந்தும் இலங்கையிலே சிங்களத்தீவிலிருந்தும் கொண்டு வரல, இல்லை சொந்த அக்கா தங்கச்சி தானே கொண்டு வர்றோம், அண்ணன் தம்பியில தானே கொண்டு வர்றோம். அப்படித்தான் என் தங்கை அபிநயாவை கொண்டு வரேன். ஒரு தலைவன், ஒரு தலைவன், எத்தனை தளபதிகள் என் தலைவனுக்கு? ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரே ஒரு கால், அது கட்டைக்கால். ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரு கால் கட்டைக்கால். ஒரு காலோடு இருக்கிற ஒரு தளபதியை இழந்துவிட்ட ஆணையரவு நிலப்பரப்பை நீ போரிட்டு மீட்டுக் கொண்டு வா என்று என் அண்ணன் பால்ராஜ் இடத்திலே என் தலைவன் ஒப்படைத்திருந்தான் என்றால், அத்தனை தளபதிகள் இருக்கும்போது எதற்காக பால்ராஜ்? இந்த வேலைக்கு பால்ராஜான் சரியாக இருப்பான். இதை கணிக்க முடியாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருப்பான்? அந்த தலைவனின் மகன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த நிலத்திலே நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 13-14 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும், எதற்காகவும், எதற்காகவும் செய்ததில்லை. சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது, படிந்ததில்லை. அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து ஒரு முறைக்கு 100 முறை இல்லை, 200 முறை இல்லை, 2000 முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும். இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால், நீங்கள் ஆகச் சிறந்த பெண் மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள். அதில் ஒருத்தியைத்தான் நிறுத்தியிருக்கிறேன். அவர் சொன்னால் பாருங்க, தருமபுரி அவள் தொகுதி இல்லை. தருமபுரியில் முதலில் என் மகள் வித்யாவை தான் நான் நிறுத்த போனேன். அவ்வளத்தில் கேட்டேன், சித்தப்பா அங்கே ரொம்ப அடர்த்தியாக சாதிய உணர்வு இருக்கும், அங்கே போய் நான் நிற்கிறது சரியாக இருக்காது சித்தப்பா, நான் வேறு தொகுதியில் நிற்கிறேன்னா, சரி நீ கிருஷ்ணகிரி இல்லைன்னா, அப்புறம் என் தங்கச்சின்னு நிறுத்தினேன். இப்போது வீரபாண்டி வேற ஆள் தொகுதி இல்லை, அவள் சொந்த தொகுதி, அவள் திருமணமாகி போனது விழுப்புரம், அதனால இங்கேயே நில்லுன்னு. இதில் வென்றாலும் 26 போட்டிடுவா, எப்படி பார்த்தாலும் 26 அவள் விற்கிற வண்டியில் அபிநயா தான் போட்டிடுவா. எந்த வேலையை யாருக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன் கண் உடல்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது எனக்காகத்தான். இதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இங்கே பேசிய என் தங்கைகள்லாம் குறிப்பிட்டார்கள், ஜெனிஃபர் எல்லாம் அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், என் தங்கை ரத்னா எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஒரே ஒரு தொகுதி, அது மீதி இருக்கிறது 2 காலம். இந்த 2 காலத்தில் ஒருத்தர் சேர்க்க வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு, என் தங்கை அபிநயம் சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்தில் இன்னொரு ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலாக அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள், ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. பெற்றோர்களே, பெருமக்களே, என் உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான், அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி, பத்த வையுங்கள். ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள். புரட்சி எப்படி? ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கும், ஒரு புள்ளியிலிருந்து தான். என்ன பெரிய கோலம்? ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கியது. என்ன பெரிய ஆலமரம்? ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய சமுத்திரம்? ஒரு துளியிலிருந்தான் தொடங்கியது. என்ன பெரிய காவியம்? ஒரு எழுத்திலிருந்தான் தொடங்கியது, கவிப்பேரரசு வைரமுத்து. அப்படி எல்லா புரட்சிகர மாறுதலும் ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவிட்டுவிட முடியாத உலகத்திலே, என் அருமை பெருமக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் லெனினியம், அப்படித்தான் பௌத்தம், அப்படித்தான் சமணம், அப்படித்தான் வைணவம், அப்படித்தான் கிறித்தவம், அப்படித்தான் இஸ்லாம், எல்லாம் அப்படித்தான். இவர் யார் சொல்வதற்கென்று தள்ளி வைத்துவிட முடியாது.
இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு 40 பேர், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 400,000 பேர், நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே கேட்கும், அப்புறம் உலகம் பார்க்கும். இதுதான் உலகம் முழுமைக்கு நிகழ்ந்த வரலாறு. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவுக்கு ஓட்டை பெற்று காட்டு. நான் அரசியல் விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி, 6 தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம், இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா, அது இல்லை, வேற சின்னம், இதே மைக்கு வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயல அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா, ஏன் இந்த இடத்தேர்தல போட்டி போடல, ஏன் போடல? ஈரோடு கிழக்கில் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க, விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்கவா, நான் நேரில் நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம், வா மோதுவோம். கூட்டணி நீட்டணி சீட்டணிலாம் எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டு. திராவிடம் உறுதியாக நின்றுதால் ஏது இந்தியம், ஏது? நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமே இங்கே. எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா? இந்த திராவிட கட்சிகள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது, ஏது? எங்கே இருப்பார்கள் இவர்கள்? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டிக்கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். நிக்க சொல்லு பாப்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலுமிலையின் தம்பி தங்கைகளே, இப்படி பாருங்க, ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க, ஒரு சினிமா, ஒரு படம். சாராய யார் விப்பா, யார் விப்பா? எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விப்பா, கள்ளக்கடத்தல் செய்வான். இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான், அதுவும் கள்ளக்கடத்தல் தான், கொள்ளக்கூட்டம் தான். எல்லாவற்றிலும் காசு கேட்பான். ஒருத்தன் புதுசாக கட்டணம் கட்டுறானா, 10 ரவுடி வந்து கார போட்டு, அண்ணனுக்கு வந்து 30%, 30 விழுக்காடு அங்கே வந்துடணும், கமிஷன் வந்துடணும். இது யாரு கேப்பா? இல்லை, கெட்டவன் டான் அயோக்கிய பையர், திருட்டு பையர் கேட்பான், கெட்டவன். கமிஷன் யாரு கேப்பா? அவன் தான். எல்லா திருட்டு வேலையாப்பா, ரோடு போடுறதா கமிஷன், குளம் வெட்டுறதா கமிஷன், ஏரிய தூர் வர்றதா கமிஷன், இதெல்லாம் யார் செய்வா? கெட்டவன். இதெல்லாம் யார் எடுப்பா? ஹீரோ. இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார்? இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள். வில்லன் யார்? திராவிட மாடல் கோஷ்டி. இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார்? பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய கோஷ்டி, ரெண்டுக்கும் சண்டை. அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க, தினம் ஜெபிக்கிறீங்க, தினம் தொழுறீங்க, தினம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க, ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெல்ல விடுறீங்க. எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள், அவர்களுக்கு ஒரு உறுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயணக்கு இதில் செலவுக்கு கட்டணும், அந்த காசை கொடுத்துருக்க அரசு, தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாளாச்சு கொடுத்துருக்கா? இல்லை, காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல், ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான், பயிர் வாடியில் என்று உயிர் வாடி சத்தை குடிச்சு செத்துருக்கான், நிலத்துக்குள்ள செத்து கிடந்திருக்கான், நீ கேட்டுருக்க, 400 பேர் செத்துருக்கான், ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை.
நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா. இன்னொரு நாட்டின் படையல்ல, கண்டிச்சிருக்க. இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா. நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழன். அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு சந்ததி இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. எதுக்கு போனா? மாளிகை கட்டவா, பங்களா கட்டி வாழவா, வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்ல, வயிற்று பசிக்கு புள்ளகுட்டியை காப்பாத்த பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டையை வெட்டும் போது ஒரு பார்த்தாரா? இல்ல, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியில் செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்தில். இப்போ எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு நான் என் சித்தப்பேன். 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில். பல மாடுகள், 100 மாடுகள் போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன், இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10000 எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து அதுக்கு நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா முடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊத்த போறது? யாரு? ஐயா ஸ்டாலினா, இல்ல எங்க அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 அவுன்ஸ் தாங்க. போங்க போங்க, 2 அவுன்ஸ் தான். இது எப்படி போறவன்லாம் பதாக வச்சுட்டு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணும் மாம்டே? இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க எங்க வண்டி சேர்ப்பீங்க? நாம போற்றிய, மதிச்ச, நேசிச்ச எங்க அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்க போறது? எங்க போறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது உடம்பு, ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன். நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதில் தான் இருந்து வளர்ந்தோம். அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே, 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொல்கிறான்ல, 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன தெரியுமா அம்மையார் கனிமொழியெல்லாம், இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான், இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யலை. இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 90 பேரோ 90 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்க என் தம்பி கூட பேசுது கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்துல என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், சாராயம் சாராயம் தான்டா. விஷத்துல என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம், விஷம் விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணும் என்ன செய்யணும்? இவங்கள ஒழிக்கணும். இவங்கள ஒழிக்கணும் என்ன? ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளவுதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை, இது கொடுங்கோன்மை, இது இது கொடுங்கோன்மை. கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் அடிக்கடி பேசுறது அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின்
நாங்கள் வந்து தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறோம். தெருவுக்கு ரெண்டு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை வலைவழியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சுட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விட விடவா? நான் ரொம்ப நாளாக என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன், கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்லை. அதில் எலியை கொள்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க, இரண்டு திருநங்கைகள் நம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு, குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, ஈராண்டு ஆட்சி, இணை ஈட ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டே சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. அங்கே இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டில் வந்து இறந்தால் என்ன நடக்கும் ஒன்று இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, ஒரு மீம்ஸில் உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சு, சாக கிடக்கிறாரு, பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எப்படியும் போகப்போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேறு மாநிலத்துக்கு போனால் தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில் போனால் இந்தியாவிலேருந்து வர்றேன்னு சொல்லிடாத, எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ, எதையும் பேசி தொலைஞ்சிடாது, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி, உனக்கு ஒன்னும் இல்லை. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார், வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை, அழகாக அடுக்கி வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு விட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவுப் பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்க, 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாய் போட்டு தார்பாய் காத்தடிச்சு தூக்கிட்டு போயிடும், மழை வெஞ்சி நினைச்சு முளைஞ்சிருது, முளைச்சிருது நெல் எளிதுன்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்னது, ஒரு தலைகள் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும், இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேரில் ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேரில் நூலகம், அவங்க அப்பா பேரில் பல்நோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்போ இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதுங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற டாக்டர் மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சும்மா உதய சூரியனுக்கே போடுறது, விட்டாவிற வழி இல்லைன்னு சொல்லாத, விட்டுப்பாரு. உங்கள் வயிற்றிலிருந்தே உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெருவழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே, ஒரு விழுக்காடு, 1.1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தரம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சியும் 1.1 விழுக்காடு 16 தேர்தலில், 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக 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 வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுதென்றால்
அது மானத்தமிழ் மறவன் வீர மறவன் என்னுயிர் தலைவன் பிரபாகரின் இரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு துணிவு அந்த தெளிவு பிடிவாதம் அதெல்லாம் இருக்கு. மற்றவன் அந்த கலைஞ்சு ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா 1000 கோடி இருந்தா 500 கோடி இருந்தா 15 சீட்டு இருந்தா கொடுக்க மேலே வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் தங்க அபிநயா சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீர்த்திருக்கு? ஒரு ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றதாவது இருக்கா? இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு கத்திட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல, ஏன்? கட்டி திறந்தாச்சு, முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்ட போட்டு மூடி திறந்துட்டாரு அவசர அவசரமா தேர்தலுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? மலையில ஒழுகுது ராமர் கோயில். சிரிக்காத, உண்மையிலே ஒழுகுது. ஏ, உண்மையிலே ஒழுகுதுப்பா. எப்படி உண்மையிலே ஒழுகுது? புரட்சின்னு கேட்கிறியே, சமூக நீதி கேட்கிறியே, மாறுதல் கேட்கிறியே. சீமான் செய்து தோற்றிருக்கலாம், ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாறை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல, நான் பிரபாகரன் மகன்லடா. செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான, ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்கே என் தம்பி சொன்னால துறை, நீங்க போய் அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனஞ்சாரிடும். உதயநிதி எதிர்காலம் எங்களின் எதிர்காலம. உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்கத்தானே போறேன். என்ன உன் எதிர்காலம்னு பார்க்கத்தரேன் பட்டே. நீங்க எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க, நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்குள்ளி அப்படி கிச்சு கிச்சு தாம்பால் வாங்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கேன். என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதன் முதலாக இப்பத்தான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா? ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கெல்லாம் ஒரு நாள் உள்ள என் தங்கி தயச்சில் அனுப்பியிருந்தீன்னு வச்சுக்க, தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம் இந்தியா இல்ல, உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம். இது இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது, நடந்துரும், நடத்தி காட்டுவோம். திராவிட அரசியல் என்பது என்ன அவங்க கேளுங்கள. திருடுவது, திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது, அடிச்ச கொள்ளையிலே மக்களுக்கு 1500 பங்கு கொடுப்பது, வெற்று கவர்ச்சி திட்டங்களை 1000 கொடுக்கிறேன், கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுக்கிறேன், இதையே திரும்ப திரும்ப பேசுவது, இதை பேசி இதையே வந்து சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது, இதையும் சாதனை தான். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான், அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான், சாதனை தான். இப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட செல ஒன்றிய செல இருப்பாங்க. விக்கிரவாண்டி இன்னும் கொஞ்ச நாள பிதுங்கி வழியும். யாரும் எங்களைப் போல என் தங்கை தம்பிகளைப் போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். வேகமானு வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம்னு இருக்கிறது, 7000 ஆகும், 8000 ஆகும், 10000 ஆகும், 15000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது, அத எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள்,
வாக்கை எண்ணுகிறவன் தான்டா தீர்மானிக்கிறாருங்கிறார். அன்னைக்கே முடிவின்ட்டு 40 ஓட்டில் காட்டு மன்னார் கோயிலில் என் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த போது சபாநாயகர் இருக்கிற ஐயா, ஐயா அவர்கள், அப்பா அவர்கள் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்தில் 40 ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன், ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார்? அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? கல்வி யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டைய ஏத்தல. ஏ அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள் தம் மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்த எதுவும் நிரந்தரம் கிடையாது. உடன் பிறந்தவர்களே, எதுவும் நிலைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம், பூமி, மலை, இதெல்லாம் நான் மலையெல்லாம் நினைத்தேன்னு நினைச்சேன். அதையே வெட்டி திங்க முடியுது, இவனால திங்க முடியுதே. தாயின் மாரை பார்க்கிற போது இந்த மாரை அறுத்து நன்றாக சமைத்து கறியாக்கி சாப்பிடலாம் என்று எந்த ஒரு மகள் மகனாவது நினைப்பானா? அந்த உலகத்தில் நினைச்சுப்பார். தாயின் மாரை நல்ல கறி என்று நினைப்பானா? நல்லா ஆக்கி சாப்பிடலாம் என்று நினைப்பானா? இவர்கள் நினைப்பார்கள். இந்த திராவிட கயவர்கள் கவன நினைப்பான். பூமித்தாயின் மலை மார்பை மணல் கல்குவாரி என்று கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள், காசாக்குகிறார்கள். மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய்? தாயின் மார்பை கரியாக்க நினைத்தது போல நீ காசாக்க நினைக்கிறாய். மாரிலிருந்து பால் குடிக்கலாம் தம்பி. மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை இந்த உலகத்தில் செய்பவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை ஒன்னால் உருவாக்க முடியுமா? எதுக்கு இந்த வேலையை செய்கிறாய் என்றாவது யாராவது கேட்டாங்களா? எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும்? உன் சட்டம், உன் திட்டம் என்ன? விட்டலாச்சாரியார் படத்தில் வர மந்திர கோலா? அப்படி சொன்னவன மலை கலகடன்னு வரல? அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது? என்னது இது? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா?
நாம் இயற்கையை, தங்கை அபிநய அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள், பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம், உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம், யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மால்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையதாரன் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவப் பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரிந்த நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள். மண்ணும் இல்லை, மலை இல்லை, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துருக்கீங்க. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. ஒரு கேள்வியை உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்கள் மகனாக, இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள்? இந்த கள்ளச்சாராயத்தையா, இந்த டாஸ்மார்க்கையா? எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கயவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா? உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா? நல்ல கல்வியை கற்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தங்கை இறந்து போனால் சன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை. யார் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ண முடியும்? ஜன்னலில் கயிறை மாட்டி தூக்கில் யார் தொங்கி சாக முடியும்? என்ன நடக்கிறது? கல்லூரிகளுக்கு நம்பி அனுப்ப முடியுமா? உங்களால் அனுப்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்கள் உருவாக்கிறீர்களா? தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கும்? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாய ஊதுன்னு தண்டம் விதிக்குது. என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்போ உருண்டே போகிறதா இல்லை தவழ்ந்து போகிறதா? அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒரு அவசர உறுதி ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும். மட்டை ஆகிட்டனா தூக்கி கொண்டு அட்ரஸை வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டி கொண்டு வீட்டில் இறக்கி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? நட்டத்தில் ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்ணுறது மாதிரி, லாபத்தில் ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு ஃபோன் அடித்தா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஸோட கொடுத்துட்டு போகணும். அப்படிதானே? அதே ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் லாபத்துக்கு தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவாய் சீமான்? வந்தால் மூடிடுவேன். மூடிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த தம்பி சொன்னால ஒரு டாஸ்மார்க் கிடையாது. அப்போ எங்கே சீமச்சரக்கு வேணுமா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, சுற்றுலா தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல அங்கே போய் குடி. வெள்ளக்காரன் எவனாக வந்தானா குடிச்சுக்க, நீ குடிச்சிட்டு போப்பா. ஏன் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல் கிடையாது? நோ கல். கல் உண்ணாமே எங்கள் தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே, இதை புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான். எல்லா உயிரும் கைவிப்பு தொழும்னு என்னை தொலை வேணாம் போ. நாங்கள் வேட்டை மரபினர், நாங்கள் ஆதியில் காடுகளில் வேட்டையாட்டி உண்டவன். என் மரபணுவிலே அசைவம் இருக்குது, சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுது. அது என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது சொல்லுங்கள், என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நானாவது பரவாயில்ல, என் மயங்கி ரெண்டு பேரும் சுத்தமாக தொட மாட்டேங்கிறாங்க. அது மரபணுவில் இருக்குது, என் ரத்தத்தில் ஊறிடுச்சு. மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்னுருக்கான். அதுவும் புறம் சொந்தக்காரனாக இருக்கிறனால விட்டு வச்சுருக்கான். அது ரொம்ப பேசுனாங்கன்னா போட்ட வேண்டிதான். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரியெல்லாம் அந்த காசியில் பூரா போயிலும் மனிதகரியை தான் சுட்டு தின்னுட்டுருக்கான், சுட்டு தின்னுட்டு இருக்கான். அது உயிர் உள்ளதையும் சாப்பிட்றதெல்லாம், அதனால செத்தவண்ணை சாப்பிட்றது. அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு சிரிக்காத உண்மையிலே சாப்பிட்றான். வேணா என் தம்பி பாலாட்ட கையில் அவன் படம் எடுத்தால அங்கே போய் நான்கடும் அவன் தான் சொல்லி சிரிப்பான். இது ஒரு கூட்டம். அப்போ பணம்பால் தென்னம்பால் ஏன் வந்து நான் ஒன்று கேட்குறேன், இவர்களுக்கு கல்லுக்கடையை திறக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுகவில் யாரும் விவசாய குடும்பங்கள் இல்லையா? இல்லை அதிமுகவில் யாரும் விவசாயத்தை சார்ந்தவர் இல்லையா? கல்லுக்கு இறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா நல்லிசாமி இந்த வயசுலையும் கத்தி சாகிறானே, அந்த அவன் காதில் உங்கள் காதில் விழலையா? கல்லில் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்குது உலகம் பூரா. ஒரு நாட்டில் சாம்பன், ஒரு நாட்டில் ஒயின், ஒரு நாட்டில் ஜின், ஒரு நாட்டில் ஓட்கா, ரஷ்யானா ஓட்கா, சில நாட்டில் ஒயின், திராட்சையில் காய்ச்சரா, முந்திரி பருப்பில் காய்ச்சரா, உருளைக்கிழங்கில் காய்ச்சரா, எல்லா நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு தேசிய மதுபானம் இருக்கு.
இது என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசம், என் தேசியனத்திற்கென்று ஒரு மதுபானம், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு. கடையில் அப்படிதான் பணம்பால் கிடைக்கும், தென்னம்பால் கிடைக்கும். பணம்பால் மூணு மாசம் பருவம் தீந்துரும், போ தென்னமரம் 24 மணி எப்பவும் இருக்கு, தென்னம்பால் குடி குடி. நீ எந்த மதுவையும் குடிச்சிட்டு நீ போதும்னு சொன்ன பத்திரிக்கா மட்டையாகி வாந்தி எடுத்து கிடப்பானே வழியே, போதும்னு சொல்ல மாட்டான். உலகத்திலேயே எவ்வளவு பணம் கொடு, எவ்வளவு நகை கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். வைரம் கொடு, மரகதம் கொடு, மாணிக்கம் கொடு, பவளம் கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். ஆனால் சோறு போடு போதும்னு சொல்லிடுவான். ஏன் உணவு வயிறு நெஞ்சவனா அதுக்கு போதும் போதும்ன்றான். அதுக்கப்புறம் போதும்னு ஒரு ஒரு குடிபானத்தில் சொல்கிறான்னா கல்லில் மட்டும்தான் சொல்லுவான். ஏன் அது உணவு, உணவின் ஒரு பகுதி, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த காலத்திலிருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி. இவனுக்கு என்ன பிரச்சனை? திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள். ஏன்? இந்தியாவிலே எத்தனை முதலமைச்சர்கள் என் உடன் பிறந்தவனே, யாருக்கு சாராயாலை இருக்கு? சந்திரபாபு நாயுடுகா, பினராயி விஜயனுக்கா சொல்லு. ஒரிசா வேண்ட நவீன் பட்நாயக் இருந்துச்சா? இருந்துச்சா? இல்லை பீகாரில் நிதிஷ்குமாருக்கு இருக்கா? இருந்துச்சா? ஆனால் இந்த நாட்டில் ஆண்ட திமுக அதிமுக இரண்டு கட்சிக்கும் சாராய ஆலைகள். இங்கே இருந்தால் சரக்கு எடுத்து டாஸ்மார்க்குக்கு வரும், எப்படி மூடுவான், எப்படி கள்ளுக்கடையை திறப்பான்? கள்ளுக்கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், படுத்தால் வருமானம் குறைஞ்சிடும். யாருக்கு? இவர்களுக்கு தான். சாராயம் வித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும் எனக்கு? உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ங்கிறார். அந்த வெண்ணையத்தான் ரொம்ப நாளா இந்த நாய்கள் நக்கி நக்கி தின்னுக்கிட்டு இருக்கு, குஷ்டரோகியில் இருக்க வெண்ணைய. சாராயம் வித்து அதில் வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலியை எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து என்னத்தை கிளிக்கிறத, நாக்கொழிக்கிறதா? இதெல்லாம் ஒரு முற்போக்கு, இது ஒரு சிந்தனை, இது பகுத்தறிவு. கேவலம் ஒரு ஆட்சி முறைய பாரு, சாமி முடி கோயிலுக்கு போகாத பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதரா தீட்டுட்டான், வெளியேறிட்டான், உள்ள விடலவன் கற்பகிரகத்துக்குள்ள வராத, நீ தீட்டுன்ட்டான், சூத்திரன்ட்டான். கோயிலை கட்டினது யாரு? எங்க அப்பனா ஆத்தாலும் என் தாத்தனும் பாட்டணும். கோயிலுக்குள்ள நான் வந்தா தீட்டு, சரி வெளியில வந்துட்டேன். கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்பைய, அறிவு கட்டவன் அவன் தான் போவான். யாரு? பெரியாரு, திராவிட இயக்கங்கள். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம், என் இன வரலாறு கோயில்களின் மதில் சுவர்களில் கல்வெட்டுகளில் தான் குறிக்கப்பட்டிருக்குது. இவனப்பார் குடவாயில் பாலசுப்ரமணியம் என்கிற மகத்தான பெருந்தகை எழுதிய நூல்களை படி 18ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயிலில் இந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்கிறாங்கிறது. அப்ப என்ன வரலாறு? என் இன வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றியவர்கள் இந்திய திராவிடர்கள். இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி. என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிவிட்டான், அப்ப நீ என்ன செய்வ? அவரால் ஓடி விரட்டி பிடிக்கும் இல்ல. பேரன்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த திருடன் பறித்து கொண்டு ஓடினாரோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு மீட்சியைத்தான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை தொடங்கி செய்து கொண்டிருக்கு. அங்கிருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டா நீ எங்களை? அப்படியே வா, அங்க கும்பிடாத, அது முட்டாப்பா, எங்க வா. எங்க கொண்டு வந்த? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில் கட்டடிக்கு விட்டேன், பஜனை பாட விட்டேன், பொதகுழியில் விழுந்து கும்பிட விட்டேன். உன்னுடைய பகுத்தறிவு, உன்னுடைய கடவுள் மறிப்பு, இதுதான் இதுதான் திராவிடம். இப்போ தமிழ் தேசியம் என்ன செய்து? உலகத்தின் மூத்த இனத்திற்கென்று ஒரு வழிபாடு இருந்திருக்காதா? ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அது என்னது? இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோர்கள் அவர்கள் தெய்வங்கள். அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. இனமுன்னோர் சிவம், முருகன், சிவன், மாயோன், இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். கொற்றவை இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். குலமுன்னோர் காளி, ஐயனார், கற்பனைசாமி, சுடலைமாடன், இவர்களெல்லாம் குலமுன்னோர்கள். நம்ம ஒரு பைத்தியகரப்பையில வந்து கவர்னரா போட்டு ஆளுநரா போட்டீங்க,
குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணுமா? உங்களை எல்லாம் நுழைய விட்டது தப்பு தானே, உங்களெல்லாம் நிக்க விட்டது தப்பு தானே. திராவிட எவனாவது வாய் திறந்திருக்கான பத்தியில தொலைச்சு பெறுவேன் எவனாவது சொல்றான பத்தியில? நான் ஒருத்தன் தான் சொன்னேன், நீ இருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் இல்லை, கீழ்பாக்க மருத்துவமனையில் சொன்னது நான் ஒருத்தன் தான். இதே ஆளுநர் திருப்பி ஒரு தடவை நான் முதலமைச்சர் ஆனான் போட சொல்லு பார்ப்போம். அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா பாரு, பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராடு வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு மின்சாரத்தை உள்ள விட பாட்டேன், தண்ணீர் சப்ளை இருக்காது, தண்ணீர் தொடர்பு துண்டிச்சு விட்டுவேன். குய்யோ குய்யோன்னு கத்திர கிடக்க வேண்டியதான், கையெழுத்து போட மாட்டேன். நீ அவரை தாங்க மாட்டார், அவ்வளோ அவர் தாங்க மாட்டார் விட்டு. என்ன சேட்டை நீங்கள்? சாதி வாரி கணக்கெடுப்பு அந்த காலத்திலேருந்து எங்கள் ஐயா பேசுகிறாங்க. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தேன் கிட்டுத்தந்தேன் எவனாவது பேசுனா கொன்னே விடணும். நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்றுத்தரவில்லை, போராடி பெற்றுத்தந்த ஒரே பெருந்தகை நம் தாத்தா ஆணைமுத்தவர்கள் என்பதை தமிழீழம் தலைமுறையில் மனதில் வச்சு கொள்ளணும். ஒற்றை மகனாக சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து, குடியரசுத் தலைவர் தலைவரை சந்தித்து, பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்ததே நம்முடைய ஆணமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்குகள் நினைவில் பதிவித்துக் கொள்ளணும். அவரை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. நாம வந்தோம், ஐயாவுக்கு செலவைக்கிறோம், அரசு விழாவாடுகிறோம். நீ படிச்சு பாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மலர் ஒன்றுக்கு படி. அவன்தான் கதாநாயகன், அவன்தான் கதாநாயகன். அதை அறிந்து நாம் பெரிதும் போற்றுகிற நமது ஐயா மருத்துவர் அவர்கள், ஐயா ஆணமுத்தவர்களை அழைத்து வந்து தியாகராய நாயர் பாராட்டு விழா நடத்தினார்கள். முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு எங்க ஐயா 10.5 இடஒதுக்கீடு கேட்கிறாரு, நான் அப்படி கேட்கல. என்ன எங்க கோட்பாடே தான், எங்க ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஒரே கோட்பாடு தான். என்ன எடுத்து கொடுக்காதே எண்ணிக்கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, இதான் எங்கள் கோட்பாடு. படையாச்சி நான் என்னடா 2 கோடியா அதுக்கப்புறம் கொடுறா, 1.5 அதுக்கேற்ப கொடுறா, கமண்டன் நான் 2 கோடியா அதுக்கேற்ப கொடுறா, 1 கோடியா அதுக்கேற்ப கொடு கொடு. பிள்ளை நான், முதலி நான், ரெட்டியார், செட்டியார், நாயுடு, நாடார், கோனார், உடையார், யாரே நான், என்ன நான், என்ன நான் கோனார். எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கேன், நாட்டிலேயே 2 ஏன் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன். என் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா? இல்லையா? திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா? இல்லையா? ஏன் கொடுக்கல? 2 ஏன் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன். ஐயா கண்ணப்பன், ஐயா பெரியகருப்பன், 2. ஆனால் நாட்டிலே கோனார் எங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? எனக்கு 2 அமைச்சர். நீங்க எவ்வளவு? உங்க வீட்டில் 2 அமைச்சர். ஐயா ஸ்டாலின், உங்க வீட்டிலேயே 2 அமைச்சர். இதான் நீங்க போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கிற சமூக நீதியா? இதுவரை ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறை எங்கே? உங்க சமூக நீதி எங்கே இருக்கிறது? பெண்ணிய உரிமை பேசிய பெரியாரின் வழிவந்தவர்களே, பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? முன்னுரிமை என்ன? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் நீங்க நின்ற 22 சீட்டில் எத்தனை சீட்டு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? 1. பாரதிய ஜனதாவோட பால்ராஜ் கொடுத்திருக்கு, அந்த பண்ணத வக்கீல் பால் கனகராஜ் கொடுத்தது படசென்னையில். எதுக்கு எதை பேச தகுதி நேர்மை அருகதை வைத்திருக்கிறீர்கள்? ஒண்ணும் கிடையாது. உங்க சமூக நீதி குப்பையில் தூக்கிப்படும். சாதித்து காட்டியவர் அகிலேஷ் யாதவ், அவன் பேசவே இல்லை, அவன் பேசவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிறார். சாதிவாரி ஆட கர்மம் முடிச்சோன்னு சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தான்டா. போட்டி பொறாமை ஒளிஞ்சு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எதற்கு போட்டி? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு வீட்டில் 5 பேர், அதற்கு எதுக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புற? ஒரு வீட்டில் 50 பேர், அவனுக்கு எதுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புற? இது சமூக நீதியா அநீதியா? 50 பேர், 50 பேர் சாப்பாடு அனுப்பு, 5 பேர், 5 பேர் சாப்பாடு அனுப்பு. சண்டை வந்ததுன்னா என்னை செருப்பாளன்றா? ஏன் வருது? படையாட்சிக்குள்ளது படையாட்சி, பறையருக்குள்ளது பறையர், கவுண்டருக்குள்ளது கவுண்டர், நாடாருக்குள்ளது நாடார், தேவருக்குள்ளது தேவர். தேவர் இல்லையே, கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையார் எவ்வளவு, என்ன என்ன? நீ கல்லருக்கு ஒரு அமைச்சர், மரவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முக்குளத்தோருக்கு 1, 1, 3 முடிஞ்சு. நீ வீட்டில் 2 வச்சுக்கிற, இது சமூக அநீதி.
நீ என்ன என்ன எண்ணி கொடு, நீ என்ன மாட்டே. ஏன் பாரதிய ஜனதா எடுக்காது? பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது தள்ளுறது அப்படியே, மத்திய அரசு தான் அதை எடுக்க, அவன் தான் எடுக்க மாட்டானே, அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சிடும் அவன் எவ்வளவு பேர்னு. மூணு பேர் இருக்கான், 97 பேர் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறான், தெரிஞ்சிடும். இங்கே எடுக்காது திமுக, ஏன் எடுக்காது? எவ்வளவு காலமாக தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உரிமையை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிஞ்சிடும், கொந்தளிச்சிருவான், செய்ய மாட்டார்கள். பெரியாரின் பேர் சொல்லுகிறவர்கள், கருணாநிதியின் வாரிசுகள் நம்மை ஏமாற்றும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் இதையெல்லாம் மாற்றும், இதுக்கெல்லாம் தீர்வு காணும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால்தான் சமூக நீதி, சமவாய்ப்பு, சமூக நீதி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பாகுபாடற்ற மருத்துவம், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் மலர்வது வளர்வதுதான் இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த 60 ஆண்டுகளா பார்த்துட்டிய நீ, 60 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் தன் ஆட்சியை நிறைவு செய்யும் போது 60 ஆண்டு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே என்ன மாறுதலை கண்டீர்கள்? ஒரே ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்து பாருங்க, முன்னமே இந்த பிள்ளைகள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கலாம் என்று நீங்கள் வருந்துகிறீர்களா இல்லையா என்று பாருங்க. 2 ஆண்டுகள் இல்லை, 2 மாதமே இருந்தாலும் என் தங்கையை உள்ள அனுப்புங்க, அவ கேட்கிற கேள்விக்கு யார்ட்டாவது பதில் இருக்கா பாருங்க. புரட்சி என்பது ஒரு பொறிதானே என் உடன் பிறந்தவர்களே, பொறிதானே. ஒரு மெழுகு வர்த்தி ஒரு சிமிழி வழக்கிலே எழுகிற தீ, சின்ன திரியில் எரிகிற தீபத்தை தீயை என்று நீங்கள் வாயிட்டேறது ஊதினாலே அந்த காற்று அணைச்சிவிடும். சிறு நெருப்பாக இருந்து ஊதும்போது வாய்க்கிட்ட இருந்து ஊதுகிற காற்று அணைச்சிருது, சின்ன காற்று. அதே நெருப்பு அடர்ந்த காட்டிலே பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும், இதுதான் புரட்சி. அந்த புரட்சியைத்தான் உங்கள் பிள்ளைகள் பற்றி பெருநெருப்பாக எரிய தொடங்கி இருக்கிறோம், இப்போது ஊதி ஊதி அந்த காற்று வளர்க்கும், பாருங்கள் நீங்கள் நடக்கும். தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம், போக்குவரத்து நிறுத்தம், இதுதான் புரட்சி. மாறுதல் என்பது இப்படித்தான். உங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை போய் பாருங்கள், அடிமட்டையிலிருந்து முனிமட்டை வரை ஒரு மட்டை பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மரத்திலே சுவடாக பதித்து விட்டு போகுது, ஒரு மட்டை பதித்து விட்டு போகுது. மான தமிழ் மக்கள், நாம் இந்த மண்ணிலே பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் மறந்ததற்குமான வரலாற்று சுவடை வைத்து விட்டு போகவில்லை என்றால் எப்படி? தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நாம் தடம் பதித்து நடக்கிற மாமனிதர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அந்த வரலாற்று பெருமாறுதலை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை தூக்கி தள்ளி பணபலம், எண்ணற்ற ஆள் வலிமை எல்லாம் கொண்டு வந்த அதிகார வலிமையெல்லாம் வைத்திருந்தவர்களை தூக்கி வீசிவிட்டு எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து விட்டார்கள் என்ற வரலாற்று பெருமாறுதலை நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலிலே ஏற்படுத்துங்கள், உங்களால் ஏற்படுத்த முடியும். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் செய்துவிட முடியும். அபிநயா பொன்னிவளவன் என் தங்கை, அவள் இந்த மண்ணின் மகள், இந்த சமூகத்தை சார்ந்தவள், அதெல்லாம் எங்க பார்வையே கிடையாது. அவள் மான தமிழ் மகள், தமிழ் பேரினத்தின் செல்ல மகள் என்கிறதெல்லாம். எத்தனை காலத்திற்கு சாதி பார்த்து வாக்கு செலுத்துவாய்? சாதி பார்த்து வாக்கு செலுத்தி நீ சாதித்தது என்ன? என்ன சொல்லு? திராவிட தோட்டத்தில் நீ ஒரு ஒட்டு செடியாகத்தான் இருக்கிறாய், ஒன்னும் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். தனித்த பேராற்றலாக மாறுவது எப்போது? தமிழன் எவன் வந்தாலும் சாதி பார்க்கிற கூட்டமே, தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிறியே, என்ன உனக்கு மனநோய்? நீ உதயநிதியை தலைமை ஏற்பாயில, நீ என்ன சாதி, நீ யாராவது கேட்பியா? இல்லை ஐயா ஸ்டாலின் கேட்டிருக்கியா? கேட்டிருக்கீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? தமிழர் யாரும் இல்லாதவன், தமிழன் அல்லாத யார் வந்தாலும் தலைவன், தமிழன் யார் வந்தாலும் இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம்.
உனக்கு எப்படி அரசியல் அதிகாரம் வரும்? தாய் நிலத்திலே நீ அடிமையாக வளர்வதை தவிர அவர் வழியே இல்லாது போய்விடுகிறது. அதனால்தான் உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கண் முன்னாடி வளம் களவுவது ஒன்றும் செய்ய முடியல. பணத்தை வைத்து விட்டால், வைத்திருந்தால் வாழ்ந்து விடலாம் என்னுங்கிற கூட்டத்தை, என் பைத்தியக்காரை என் சொந்தங்களை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவீர்கள்? பணம், பணம் மட்டும் இருந்தால் வாழ்ந்து விடுவீர்களா? நீர் வேண்டாமா? காற்று வேண்டாமா? நஞ்சில்லாத உணவு வேண்டாமா? 100 மரணங்களை பட்டியலிடுங்கள், எண்ணுங்கள். 90 மரணம் புற்றுநோயால் நிகழ்கிறது. ஏன்? காற்று, நீர், உணவு எல்லாம் விஷமாகி போனது என் உடன் பிறந்தவர்களே. அவன் சாராயத்து குடித்து ஒரு நாளில் செத்தான், நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இப்படி கேட்டு பாருங்களேன், நம் அக்கா தங்கச்சிக்கு, நம் பெரியம்மா சின்னம்மாவுக்கு குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணி கலைகிறார்களே, அவர்களுக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்கிறது, எங்கிருந்து வருகிறது? ஒரே ஒரு கேள்வி. 50 கேன் அப்பளோ, 50 கேன், 50 குடுவையில் உங்களுக்கு வேணுமா? ஒரு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள், உடனே வருகிறது. அவனுக்கு எங்கிருந்து வருது தண்ணி? இந்த கிண்ல, இந்த அக்வஃபன, இந்த மினரல், வாய்க்கு வராத பேர்கள் எல்லாம் வைத்து விற்கிறானே, அது குடிக்கிற தரத்தில் இருக்கா? அவனுக்கு எங்கிருந்து நீர் கிடைக்கிறது? யார்கிட்டயாவது கேள்வி இருக்கா? நீங்கள் எழுப்பியது உண்டா? ஒரே ஒரு ஓட்ட போட்டு என் தங்கச்சி வெளில வைங்க, அவ சட்டசபையில் கேட்பா, எவன்கிட்ட பதில் இருக்கா பாப்போம். என்ன என்னது இது? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? இவர்களுக்கு எப்படி வரும்? இவ்வளவு பெரிய வளங்களை வைத்துக்கொண்டு வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த வெங்காயங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? இந்த வெங்காயங்கள் எந்த நாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ததை தெரியுமா? என் உடன் பிறந்தவனே, எகிப்தில், ஈஜிப்தில், எங்க? பாலைவன நாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். பாலைவன நாட்டில் இருந்து அவன் நமக்கு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்கிறான். இவ்வளவு வளம், இவ்வளவு வளம், கடல் வளம், காட்டு வளம், மலை வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு, அளப்பெரிய மனித ஆற்றலை வைத்துக் கொண்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிற நாட்டில் போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பேசுவ நீ? கொடுமை நிகழ்ந்து விட்டது. அப்ப இருந்து எங்க ஐயா போராடுறாங்க, மருத்துவர் ஐயா, சமூக நீதியை காக்கணும்னு. சந்தர்ப்பம் அமையல, சமூக நீதிக்கு எதிராக இருக்க திமுகவோட நிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா அதிமுகவோட நிக்க வேண்டியிருக்கு. சமூக நீதினா விலை என்னன்னு கேட்குற பாரதிய ஜனதாவோட நிக்க வேண்டியிருக்கு. அதனால அவர் பிள்ளைகள் நாங்கள் இவன் எவனோடும் சேரக்கூடாது, தனிச்சு நிக்கணும்டான்னு முடிவெடுத்தா இந்த வேலையை செய்கிறோம். ஏன் ஏன் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறதுனால, இது பட்டறிவு, எங்கள் முன்னவர்கள் பட்ட அறிவு, பிள்ளைகள் அந்த பாதையில் நடக்கிறோம், அவ்வளோதான், அவ்வளோதான். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறதில்லை, எடுக்க போகிறதும் இல்லை, எடுக்காது. இப்போ தான் ராகுல் காந்தி ரொம்ப நாள் கோமாவில் இருந்து வந்த மாதிரி, நாங்கள் வந்தால் நேத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ், இனிமேல் தான் போட்டிட்டு ஜெயிச்சு உள்ளே போகணும். விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பெருமக்கள் அவர்கள் தான். எங்கள் அப்பா நம்மாழ்வார் அவர்கள், மகனே, உலகத்தில் எந்த நச்சு நாசகார திட்டத்திற்கும் வேர் தேடி நீ பயணித்தால் அது அமெரிக்காவில் இருக்கும், தமிழ்நாட்டில் எந்த நச்சு திட்டம் நாசகார திட்டத்திற்கு வேறு தேடி போனாலும் அது கருணாநிதி வீட்டில் அவர் கையெழுத்தில் இருக்கும்னு. அதுதான் திமுக திராவிடம். எந்த திட்டம் நீ என்கிட்ட ஒன்று சொல்லு. ஸ்டெர்லைட்டு திமுக அதிமுக தெரியாமல் வந்துருச்சா? திணிச்சது யாரு? காங்கிரஸ் பிஜேபி. அவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா? இல்லை. இந்த ரெண்டு கட்சிக்கு தெரியாமல் அணுவலை நடப்பட்டுருச்சா? நடப்பட்டுருச்சா? மீத்தேன் ஈத்தேன் நான் தான் கையெழுத்து போட்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டார் ஐயா ஸ்டாலினே. மீத்தனியத்தின நானும் அண்ணன் பள்ளி மாணிக்கம் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம். எங்க ஐயா டிஆர் பாலே பெருமையா பேசிட்டாரு. எல்லா திட்டமும் எது நீ எதிர்த்து போடுற நீட்டு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி எடுத்தது யாரு? திமுக. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கையெழுத்து விட்டு கொண்டாடியது யாரு? நம்ம திமுக. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அது கையெழுத்துட்டு வரவேற்றது யாரு? இதே திமுக. ஒன்னு ஒன்னா கேட்டுக்கிட்டே வா, சொல்றேன் நான். என் முத முதலா தென்னகத்தில் தென் மாநிலங்கள்ல அலுவலம் வைக்க திறந்து விட்டது யாரு? ஐயா ஸ்டாலின். இவங்களை மாறி ஒரு கொடுமைக்காரங்களை நீ உலக வரலாற்றில் சந்திச்சிருவ? உன் கண் முன்னே, உன் கண் முன்னே லட்சக்கணக்கான உன் இனச்சந்தங்களை கொன்று வைத்தது காங்கிரஸ்.
கூட நின்ற அந்த துரோகத்திற்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. 176,000 மக்கள் செத்ததை பத்தியே கவலைப்படாது இந்த கட்சிகள். இந்த 80 பேர் சாராயங்குடி செத்ததை பத்தியா கவலைப்பட போகுது? இந்த சாவுக்கு ஐயா ராகுல் காந்தியினுடைய வருத்தம் என்ன? ஐயா மோடி ஐயாவின் வருத்தம் என்ன? இதே சாவு குஜராத்தில், பீகாரில், அல்லது மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? நம்மளை மனிதனாவே மதிக்க மாட்டான். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுற உங்க பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது? இந்த அரசியலின் வளர்ச்சியை எவனும் தடுக்க முடியாது. ஏன்? இது காலம் பிரசவித்தது, வரலாறு கையளித்த கடமை. இந்தியா ஒரே நாடு என்றார்கள், ஒரே தேர்தல் என்றார்கள், ஒரே ரேஷன் கார்டு என்றார்கள், நாம் இந்துக்கள் என்றார்கள், தேசிய நீரோட்டத்துக்கு கரையுங்கள் என்றார்கள், எல்லாம் சொன்னார்கள், ஒரே வரி என்றார்கள், எல்லாம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் நம்பினோம். ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன், நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆளல ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு, ஆவதற்கான வாய்ப்பு அவ்வளவுதான். இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒரே நாடு என்று குவியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள், ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா, பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது, அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது போய், இந்தியன் என்னை சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரியெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொழுப்பதற்கு, வேறதற்கு, வேறதற்கு ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுரா. இதாண்டா என் கோட்பாடு, என் கோட்பாடு. நீ எங்க நீ வென்று காட்டு பிஜேபி, நீ 26 மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க, ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு குளிக்கிறான்டா அண்ணியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டில் தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ விஷம் இல்லைன்னா கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. விஷம் குடிச்ச தலங்காசு தர மாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம் இது? என் தேசம்? என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்யறேன்? எங்க துரோகம் செய்யறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பு இல்லை, கச்சத்தீவை மீட்க முடியல, திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்க ரெண்டு கேள்வி கேட்ட பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு பேர் இல்லை. எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போடு, எங்களை சாகடிச்சிரு, எங்களை சாகடிச்சுட்டு நீ எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போ. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன், சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால் சாதி பார்த்து போடுவதா இருந்தால் போட்டு விடாதீர்கள், உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே அது எதிரானது. சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்றால் தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். அவள் தகுதி வாய்ந்தவள், தமிழ் மகள், அறிவில் சிறந்த பெண்மகள், இந்த இனத்தின் பெருமை மிக அடையாளங்களில் ஒருவராக அவர் வளர்வாள், வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்?
உயர்ந்த மனிதன் யார்? எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் தாத்தா வைகுந்தர் அவர்கள். அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளை குனிந்து தூக்குவதற்கு குனியுங்கள். நீங்க தான் உலகத்திலே உயர்ந்த பெருமக்கள். தோத்து தோற்று நின்றாலும் உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், பின்னடையாமல் நிற்கிற இந்த வீர பிள்ளைகளை, மான பிள்ளைகளை நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல விடுங்கள். நாங்கள் நிற்பது எங்களுக்காக அல்ல, என் தமிழ் மீதும் என் தலைவன் மீது மானையிட்டு சொல்கிறேன், உங்களுக்காக. உங்களுக்காகவும் இல்லை, உங்கள் வருங்காத சந்ததியினருக்காக, எனக்கும் பின் வருகிற என் தம்பி தங்கைகளுக்காக, அவர்களுக்காக தான் இந்த மூச்சை பேச்சாக்கி இப்படி கத்தி கொண்டிருப்பது. காரணம் அதுதான், எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு. என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு பெற்றோர்களே, அதை அடைவதற்கு எங்களுக்கு உழைப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, தேர்தல் செலவுக்கு பிச்சை எடுக்கிறோம். 1,500 என்று ஒவ்வொருத்தருடைய சேர்த்து கொண்டு செலவு செய்கிறோம். இத்தனை பேர் ஒன்றாக கூடி சாப்பிட்டு படுக்க இடம் இல்லை. எங்கு தங்குவது, எங்கு உண்ணுவது, எதை எங்குன்னு தெரியாத அலைகிறோம், திக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர், 20 கோடி, எத்தனை அமைச்சர்கள், எத்தனை ஒரு தொகுதிக்கு, இப்படி வென்று என்னதான் சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? சாதித்தான் என்ன? பாருங்கள், உங்க குப்பைகளை கூட்டுவதற்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு போராடுகிறோம் பாருங்கள். பணம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்கிற நிலையை மாற்றி, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனம்தான் வெல்ல வேண்டும் என்கிற போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. தயவு செய்து உதயசூரியன் சின்னத்தை மறங்க மறங்க மைக் சின்னத்தை நினைங்க. அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கையை தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைய செய்யுங்கள். அவ ஒருத்தி போதும். மேற்கு வங்கத்திலிருந்தே மகுவா மைத்ராங்கிற ஒரு பெண் தான் இந்திய பாராளுமன்றத்திலே கலக்கி எடுத்தான். அது மாதிரி என் தங்கை அபிநயாயி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கலக்கி எடுப்பாள். 2 ஆண்டு தானே இருக்கு, இருக்கட்டும், 2 மாதம் கூட இருக்கட்டும், 2 மாதம் கூட இருக்கட்டும். உட்கார நினைச்சு என்னை கேட்டாங்க, நீ என்ன அணுவில் போய் இப்போ போராடுற, அனுமதிச்சுட்டு இப்போ போய் ஆபத்துங்கிற அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு பொண் மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், பொண்ணு கொடுக்குறது முடிவு பண்ணிட்டோம், மனமேடை வரைக்கும் உட்கார வச்சிட்டோம், சொந்தக்காரங்களும் கூட்டிட்டோம், அப்போ தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னு. இப்போ நிறுத்துறதா கல்யாணத்தை கட்டி வச்சுருதா? அப்போ அது மாதிரி தான் இந்த அணுவில் தெரிஞ்சிருச்ச ஆபத்துன்ட்டு இப்போ நிறுத்தணும். இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடு, இப்போ தெரிஞ்சிருச்ச ஆபத்துன்னு 2 வருஷம் தான் இருக்குது, இப்போவாது முடிச்சு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, தயவு செய்து போட்டுருங்க. திரும்ப திரும்ப அதே தவற செய்யாது, தெரியாமல் செய்கிறது தவறு, தெரிஞ்சே செய்கிறது தவறு இல்லாது, அது கொடுமை, அது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், அறிவில் அறிவில்லாததனம், செய்யாதீங்க. ஒரு தூரம் மாற்றுங்க, சிந்தனையை மாற்றுங்க, சட்டையை மாற்றுங்க. ஒரே சட்டையை 60 வருஷமாக போடுறீங்க, ஒரே சட்டையை, சாம்பாரே வைக்க சொல்கிறேன் அம்மாவை, அம்மா 10 நாளைக்கு வெறும் சாம்பார் சாப்பிட்ருங்க பார்ப்போம். இப்போ எப்படி 60 வருஷமாக உதயசூரியன் நீங்கள் போட்டு தொலைக்கிறீங்க? கருமம். உதயசூரியன் வருகிறார், வருவார், விடியும் அவர் வீட்டுக்கு, நாட்டுக்கு ஒன்றும் ஒரு மாறுதலும் வராது. எனவே என் உடன் பிறந்தவர்கள், அருமை சொந்தங்கள், படித்த என் தம்பி தங்கைகள், எங்கள் பேச்சுகளை உற்று நோக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்களுடைய அரசியலை ஆழ்ந்து கவனியுங்கள். எவ்வளவு காலமாக சோர்வின்றி தளர்வின்றி உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடரும் பாருங்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தல்களில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதிமுக, தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள், அதில் இருக்கிற என் உறவுகள், நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்க இந்த இயக்கத்து தோழர்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்பது, நாங்கள் கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009 ரெட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றார். அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன்.
எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. ஒரு ரூபாய் காசு கூட நீங்கள் எனக்கு தரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை, உண்டியல் குளிக்குத்தான் வேலை செஞ்சேன். அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன். இது ஒரு சூழல். பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும்போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது அந்த 10 மணி நேரம். வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக. கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்கே முடித்தோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்கக்கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளையிடத்திலே, என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்வேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மலராது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு தடவை எங்களுக்கு துணை. நான் நின்றுருக்கேன், உங்களுக்கு நின்றுருக்கேன், நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. நின்றுருக்கேன். இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான், நீங்கள் நிற்கலை. அதனால் உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி எதை சொல்லும், எங்களின் இலக்கு